தேங்காய் உரிக்கிறது எப்படி பார்த்துருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படி உள்ளே போட்டிங்கன்னா தேங்காயோட கையில் வந்து விழுகும். டைமை சேவ் பண்ணி அவங்களோட மணியை சேவ் பண்ணுற விஷயம் தான் இந்த வீடியோ நடக்க போகுது. ஒன் செகண்ட் ஒரு காய் உரிச்சிடலாம். ரொம்ப நேரத்தில் நீங்கள் 1000 காய்க்கு மேலே உரிக்கலாம். அடுத்த கம்பெனியோட எங்களுக்கு 40,000-50,000 கம்மி தான் இருக்கும். நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஓ வித் குவாலிட்டியோட நம்மளது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுத்து. உண்மையாலுமே இது ஒரு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின் நினைக்கிறேன். ஜஸ்ட் போட்டோன்னா ஒரே நிமிஷத்தில் இந்த காய் இவர் இங்கே போடுறாரு, நம்ம எடுத்துகிட்டு வாட்டு, அப்படி தான் இருக்குது. வெளியாளுங்க தோட்டத்துக்கு கொண்டு போய் ஜாப் ஒர்க்கு டெய்லி பேஸில் ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 5,000 மேலே சம்பாதிக்கலாம். ஹலோ சே ஃபேமிலி, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது தேங்காய் உரிக்கிறது எப்படி பார்த்துருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படி உள்ளே போட்டிங்கன்னா தேங்காயோட கையில் வந்து விழுகும். அப்படி தானே ப்ரோ? ஆமாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறோம். விவசாயிகளுக்கு பயங்கரமான விஷயங்க, அவங்களோட டைமை சேவ் பண்ணி அவங்களோட மணியை சேவ் பண்ணுற விஷயம் தான் இந்த வீடியோ நடக்க போகுது. பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங், பேரே பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக சுற்றி மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இங்கே தான் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு விவசாயிகள் கண்டென்ட்டில் ஒரு இதில் வரோம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம், நம்ம பிராண்டோட நேம், என்ன விஷயம் பண்ணுறோம், லொக்கேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிடுங்க எனக்கு. என்னோட பேர் பாலா. ஓகே, நாம் வந்து பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. ஓகே, கோயம்புத்தூரில் இருக்கிறோம். இது வந்து துடியில ஒரு பக்கம் ஜிஎன் மில். ஓகே, அங்கே இருக்குது நம்ம ஃபேக்டரி. சரிங்க. ஸோ இது வந்து தேங்காய் உரிக்கும் இயந்திரம். இது தேங்காய் உரிக்கும்? ஆமாம், இயந்திரம். தேங்காய் உரிக்கும் இயந்திரம்னா இப்போ இப்படி ஒரு தேங்காய் போட்டால் அது உரிச்சு வெளில வரைக்கும் எத்தனை நாள் எடுத்துக்குது? இல்லை, ஒரு மணி நேரத்தில் நீங்கள் 1000 காய்க்கு மேலே உரிக்கலாம். கொண்டு போயிட்டீங்களா? நாங்கள் கூட போட்ட உடனே வெறுவாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ பாருங்க, கீழே பாருங்க, இது அப்படியே நான் போட்டு கொடுத்தா எத்தனை நிமிஷம் எடுத்து கொடுக்கும்? 1 செகண்ட் ஒரு காய் எடுத்துடலாம். ஒரு செகண்ட், 1 செகண்ட் ஒரு காய் உரிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின் நான் வாங்கிக்கிறேன், இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வெளியூர் மக்களுக்கு கிடைக்குமா? எல்லாருக்கும். நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன காஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தெரிஞ்சுக்கலாமா? காஸ்ட் வந்து மினிமம் தான், ஸ்டார்ட் ஃப்ரம் 1,20,000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ரேட்டு 1,20,000 நினைக்கிறதுக்கு ஒரு தென்னம் பண்ண வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுங்க, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போது இதில் தேங்காய் உரிக்கிறோம். ஓகே, இந்த தேங்காய் உரிக்க என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இல்லை டேரெக்டாக அப்படி போட்டு உரிச்சு கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் காய் எடுத்து போட்டிங்கன்னா ஓகே உரிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இன்னும் கேட்ட ஆப்ஷன் குமுடியோடு இருக்குது, குமுடி இல்லாமல் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணுமா பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் சிங்கிள் ஃபேஸ் வேணுமா சிங்கிள் ஃபேஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். வீட்டு கரண்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டோட்டல் ஒரு சில இடத்துல 3 ஃபேஸ் லைன் இருக்காது, அவங்களும் சிங்கிள் ஃபேஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்படி பண்ணி 3 ஃபேஸும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வீல் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருவோம். மூவபிள் எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், தோட்டது ரேட்டாக. ஸோ அங்கே காட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு. ஓகே, ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 1,000 காய்க்கு மேலே உரிக்கலாம் இது. ஓகே, இது போர்ட்டபிள் தான், எப்படி வேணால் தூக்கிட்டு போய் வந்துக்கலாம். ஒரு நிமிஷம் காய்க்கு இப்போ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. இது என்ன, இந்த மாதிரி என்ன ஒர்க்கில் நடக்கும், இது எப்படி? நான் ஓட்டி காமிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் எடுத்து நீ காய் போட்டு 1 செகண்ட்ல உரிச்சு கொடுக்குறோம். இதோட காஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? இப்போ நான் இதை யூஸ் பண்றேன்னா நார்மலா நான் உரிக்கிறதுக்கும் இதுல யூஸ் பண்றதுக்கும் எனக்கு கரண்ட் நீங்க ஒண்ணுனா எடுத்து கையில உரிக்கணும். இது ஒரு காய் உரிக்கிறதுக்கு மினிமம் 10 பைசால ஒரு காய் உரிச்சிடலாம். 10 பைசால ஒரு காய் உரிச்சிடலாம் உங்களுக்கு. 10 பைசால ஒரு காயை உரிச்சு காட்டலாம். ஓகே சார், இப்போ இதை வந்து நம்ம வெளியூர் மக்கள் வாங்கிடுவாங்க, மிஸ்டர் கேமராமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா நீங்க அதுக்குள்ள வீடியோ க்ளோஸ் ஆன பாப்பாங்க. வீடியோ க்ளோஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கு அப்புறம் தான் காயை உரிக்கிறத பண்ணி காமிக்க போகிறோம். இதுலையும் பண்ணலாம், அதுலையும் பண்ணலாம், அதுலையும் பண்ணலாம். நானும் ஒரு கை போடலாம் கண்டிப்பாக எப்படின்னு பார்த்துட்டு நீங்களே போட்டு பாருங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓட்டி பார்த்தால விடுதுறேன். இப்போ போகலாம் ப்ரோ. ஓகே, ஆன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எதில் போடணும் ப்ரோ? எதில் போடணும்? ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். இதை வச்சா போதும், அவ்வளோதான். இப்போ வைங்க. மட்டை இதுல வந்துருமா? ஒரே செகண்ட் தான், மட்டை எப்படி வந்துருச்சுன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? 10 பைசா சொன்னால உண்மைதான். அது நான் இந்த காய் போடுறேன். ஓகே, 1 செகண்ட்ல தேங்காய் நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன், போங்க. பாத்துக்கோங்க, ஒரு பாருங்க. வந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, பாருங்க, மேஜிக் மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட போன உடனே எடுத்துட்டு வந்தேன். ஓகே பிரதர், இப்போ இந்த விஷயத்தை டைரக்டா அமௌண்ட் கொடுத்தா வாங்கணுமா இல்ல இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? இல்ல இல்ல, நம்ம மிஷின் பேசிக்கலி பேங்க் சைடு இருந்து லோனும் கொடுக்குறாங்க. நம்மளும் சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு மினிமம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். லோன்ல ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணலாம். மினிமம் அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்.
கிடைக்குது. ஆல் ஓவர் இந்தியா எங்கே கேட்டாலும் கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஒரு எனக்கு ஒரு இதுனா, இதை நான் வந்து பர்சனல் யூஸுக்கு வாங்கிட்டு போகிறேன், பிரச்சனை இல்லை. இதை உங்ககிட்டேருந்து நான் வாங்கி நான் ஒரு கம்பெனி மாதிரி வச்சு சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட கிடைக்குமா? ஹோல்சேலில் கொடுப்பீங்களா? இப்போ நீங்கள் டீலர் முறையில் கேட்குறீங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரலாம். நம்ம டீலர் வேணும், நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரியும் பண்ணித்தரோம், பண்ணித்தரோம். ஸோ யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியல, வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியல. உண்மையாலுமே இது ஒரு 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 யூசர் ஃப்ரெண்ட்லியான மிஷின் நினைக்கிறேன். ஜஸ்ட் போட்டவுடனே ஒரே நிமிஷத்தில் இந்த காய் இவர் இங்கே போடுறாரு, நாம் எடுத்துகிட்டு வாட்ட அப்படி தான் இருக்குது. வெறும் 10 பைசா செலவில் ஒரு தேங்காய் உரிச்சு கொடுக்குது. ஓகே பிரதர், இப்போது மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு கால்ஸ் வரும், இந்த மாதிரி மிஷின்ஸை பற்றி என்கொயரி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கல்ல, இங்கே வந்தால் இப்படி பண்ணணும் சார், இப்படி பண்ணணும் சார், அது அவங்களுக்கு ஒரு தடவை நீ கொடுத்துடணும் கண்டிப்பாக. யார் வந்தாலும் கண்டிப்பாக அதே மாதிரி சேல் யாரும் வாங்குறாங்கன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இதை அமுச்சு விட்ருங்கிறது. கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க கொண்டு வர காயை உரிச்சு பார்த்து நாங்கள் கொடுப்போமே எல்லா கஸ்டமருக்குமே. ஓகே ஓகே. ஸோ ஒரு வந்தீங்கன்னா வந்து செக் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா வீடியோவை பார்க்குறது எப்படி இருக்கும் தெரியல, நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஜாப் ஒர்க்கு ஆளுங்க கிடைக்கிறது இல்லை இப்போ. ஓகே, அதுக்கு நம்ம மிஷின் போதும் இது. இப்போ நீங்கள் சொந்தமாக வச்சுருக்க தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் வெளியே ஆளுங்க தோட்டத்துக்கு கொண்டு போய் ஜாப் ஒர்க்கை டெய்லி பேஸில் ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 5000 மேலே சம்பாதிக்கலாம். ஓகே, இது நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் யாராவது தோட்டம். அதுக்காக தான் நம்ம இந்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, யாருடைய தோட்டத்துக்கு வேணுமோ நீங்கள் டைரெக்டாக கொண்டு போயிட்டு அவங்க கொடுக்குற காயை உரிச்சு கொடுத்துட்டு என்ன காஸ்ட் ஒரு 5000 or 6000 டெய்லி பேஸில் நீங்கள் சம்பாதனை பண்ணிக்கலாம். டிராக்டர்லேயே மாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், கொண்டு போயிடலாம், டிராக்டர் கொண்டு போயிடலாம். ஓகே பிரதர், இப்போ நான் வாங்கிட்டேன், சர்வீஸ் எப்படி எனக்கு? சார் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம். நம்ம இங்கே வடநாட்டுக்கெல்லாம் நம்ம மிஷின் போயிட்டு இருக்கு, நிறைய கொடுத்துருக்கு. கர்நாடகா ஃபுல்லு நம்ம மிஷின் தான் இருக்கும். இங்கே தான் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. எல்லா ஸ்டேட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம சர்வீஸ் பர்சன் இருக்காங்க. சர்வீஸ் இருக்கு. கால் பண்ணால் போதும், நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், இவ்வளோ மாதிரி மிஷினுக்கு ஏதாவது சர்வீஸ் இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் நோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க, தூரத்துலேருந்து இங்கேருந்தோ வாங்கினவங்க கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க, அந்த வீடியோ அனுப்புகிறாங்க, இவங்க பார்த்துட்டு இதான் மேட்ரு முடிஞ்சுது போங்க அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சர்வீஸ் வைக்கிற அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் இல்லை, ரப்பர் தாங்க இது, அதுவே எல்லாமே முடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, யாருக்காவது தேவைப்பட்ட கிழக்கு நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பலமாக இருப்பீங்க நம்பர். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே.